நான்வெஜ் செஞ்ச பாத்திரத்தெல்லாம் நம்ம வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா, இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணது, ஃபிஷ் ஃப்ரை பண்ணது, இந்த மாதிரி ஆயிலாக ரொம்ப ஆயில் போட்டு செஞ்ச பாத்திரத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த ஆயில் எல்லாம் ஆயில் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை வந்து கொஞ்சம் கோதுமை மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோதுமை மாவு வந்து அந்த பாத்திரத்தில் போட்டு தொடச்சி, பேப்பர் வச்சும் டிஷ்யூ பேப்பர் வச்சும் நியூஸ் பேப்பர் வச்சும் தொடச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னா பாத்திரத்தில் அந்த ஸ்மெல் எதுவும் இருக்காது, ஸ்க்ரப்ல கூட அந்த ஸ்மெல் இருக்காது, பாத்திரத்துலேயும் நல்லா க்ளீனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.